2003 இளையுதிர் காலத்தில் நியூ ஜெர்சியின் நடுவில் உள்ள ஒரு அமைதியான மருத்துவமனைக்கு ஒரு புதிய செவிலியர் வந்தார். அவர் மென்மையான நடத்தை மற்றும் அன்பானவர். முன்னாள் நிகழ்ச்சிகளின் ஈர்க்கக்கூடிய விண்ணப்பத்துடன் அவர் பெயர் சார்லஸ் கல்லன். அவரை சார்லி என்று அழைக்கவும். அவர் விரைவில் சக செவிலியர் ஆமி லோக்ரினுடன் நட்பு கொண்டார். அவர் தனது வேலையில் நல்லவராகவும் தனது சுற்றுப்பாதையில் வந்தவர்களுக்கு அன்பாகவும் இருந்தார். இருவரும் இரகசியங்களை மறைத்தனர். எமி சமீபத்தில் தனக்கு இதய மாற்று அறுவை சிகிச்சை தேவைப்படும் ஒரு நோய் இருப்பதை அறிந்திருந்தார். மருத்துவமனையில் தனது புதிய இஷ் நிகழ்ச்சியில் 6 மாதங்கள் முடிக்கும் வரை தன்னால் தாங்க முடியவில்லை. நிச்சயமாக அவரது மருத்துவ நன்மைகள் உதைக்கப்பட்டது. சார்லி ஒரு தொடர் கொலைகாரன். எமி சார்லியை சந்தித்த போது என்ன நடந்தது, பின்னர் அவரது பயங்கரமான ரகசியத்தை கண்டுபிடித்து அவரை நீதிக்கு கொண்டு வர உதவியது டோபியாஸ் லிண்ட்ரோமின் தகுந்த குளிர்ச்சியான தி குட் நர்ஸ் இல் நன்கு நாடகமாக்கப்பட்டுள்ளது. சார்லஸ் கிரேபரின் புத்தகமான த குட் நர்ஸ் ஏ ட்ரூ ஸ்டோரி ஆஃப் மெடிசன் மாட்னஸ் அண்ட் மர்டர் என்பதன் அடிப்படையில் 1917 திரைக்கதை எழுத்தாளரான கிறிஸ்டி வில்சன் கான்சால் தழுவி லிண்ட்ரோம் இன் தொடர் கொலையாளி நடைமுறை நாடகத்தின் பதிப்பு அதன் திரைக்கப்பட்ட கொலைகாரன் வரை அனைவரையும் வைத்திருக்கிறது. கடைசியில் அவனையும் பார்வையாளர்களையும் கூட ஒரு நீக்கத்தில் நிறுத்திய பெண். ஏவோ மற்றும் ஏ ஹிட்ச்காக்கின் போன்ற குளிர்ச்சியான நாடகங்களுக்கு பின்னால் இருக்கும் டேனிஷ் திரைப்பட தயாரிப்பாளருக்கு இது மிகவும் பொருத்தமாக இருக்கிறது. ஆரம்பத்தில் 1996 இல் பென்சில்வேனியாவில் தொடங்கப்பட்ட தி குட் நர்ஸ் சார்லியை எடி ரெட்மெயின் அவருக்கு பிடித்த வாழ்விடத்தில் அறிமுகப்படுத்துகிறது. ஒரு மந்தமான மருத்துவமனை, அங்கு ஒரு நோயாளி தனது கண்களுக்கு முன்பாக இறந்து கொண்டிருக்கிறார். அழுத்தம் அதிகமாகி அனைத்து சாய்ந்த தோள்களிலும் கவனத்துடன் சார்லி வெளியே செல்லும் போது ஒளிப்பதிவாளர் ஜோடி லீ லிப்ஸ் உள்ளே தள்ளி நெருக்கமாகவும் நெருக்கமாகவும் இருக்கிறார். நோயாளி இறந்தாலும் மற்ற மருத்துவமனை ஊழியர்கள் சுழலும் போதும் சார்லி சளைக்கவில்லை. இருப்பினும் பார்வையாளர்கள் செய்வார்கள். 7 ஆண்டுகளுக்கு பிறகு சார்லி மற்றொரு மருத்துவமனையில் ஒரு புதிய வேலையை செய்கிறார். ஒன்று பட்ஜெட் வெட்டுக்களால் மாற்றப்பட்டது மற்றும் நல்ல உதவி தேவைப்பட்டது. செவிலியர் ஆமி லௌரென், சரியாக அளவீடு செய்யப்பட்ட ஜெசிகா சாஸ்டைன் தனது வேலையில் அற்புதமாக இருக்கிறார். ஆனால் அது அவளுக்கு உடல் ரீதியாக பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. விரைவில் மூச்சு விடாமல் மற்றும் எப்போதும் பயப்பட வைக்கும் நோயை பற்றி மேலும் அறிந்து கொள்வோம். மற்றும் உணர்ச்சி ரீதியாக ஒரு ஒற்றை அம்மா, எமி தனது 2 அழகான மகள்களை ஸ்னீக்கர்கள் மற்றும் ஒரே கூரையின் கீழ் வைத்திருக்க தொடர்ந்து ஸ்கிராப் செய்கிறார். சார்லி ஒரு தெய்வீக வரம் போல் தெரிகிறது. நர்சிங் விஷயத்தில் மட்டும் திறமையானவர் அல்ல, ஆனால் எமி மற்றும் அவரது பெண்களின் வாழ்க்கையில் உண்மையான அக்கறை கொண்டவர். அவர்கள் உடனடியாக பிணைக்கிறார்கள். வாரங்களுக்குள் சார்லி எப்போதும் ஆமியின் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருப்பதை போன்றது. கிரேபரின் புத்தகம் இந்த வழக்கை பற்றி அதிகம் உள்ளடக்கியிருந்தாலும் ஆசிரியர் கல்லனின் நிஜ வாழ்க்கை வரலாற்றை விவரித்து அவரது நோயியலை அவிழ்க்க முயன்றார். மேலும் அமெரிக்காவின் மருத்துவமனை அமைப்பின் உடைந்த இயல்பை கூட இலக்காக கொண்டார். ஆனால் வில்சன் கேயன் சாமியின் விஷயத்தில் பூச்சியமாக இருந்தார். கதையின் உணர்ச்சி மயமாக வாழ்க்கை இந்த கனவை மிகவும் உண்மையான ஏதோ ஒன்றில் நிலைநிறுத்துகிறது. ஆமியின் சுற்றுப்பாதையில் நுழைந்து இறுதியில் சார்லியுடன் தொடர்பு கொள்ளும் போது கலனின் பாதிக்கப்பட்ட சிலரை இப்போது மொத்தம் 300 ஐ தாண்டியதாக மதிப்பிடப்பட்டுள்ளது அவரது திரைக்கதை அறிமுகப்படுத்துகிறது. பல பாதிக்கப்பட்டவர்களுடன் அவர்களில் ஒரு பகுதியை கூட சேர்க்க முடியாது. ஆனால் வில்சன் கேயன்ஸ் ஒரு ஜோடி பெண்களுக்காக விலைமதிப்பற்ற நேரத்தை செலவிடுகிறார். அவர்கள் சார்லியின் மோசமான நுட்பங்களால் இறுதியில் கொல்லப்பட்டனர். ஆனால் ஆமி மற்றும் பார்வையாளர்கள் வந்த பிறகுதான் அவர்களை அறிய இந்த தேர்வுகள் வரவிருக்கும் விஷயங்களுக்கு உணர்ச்சிகரமான நிலைப்பாட்டை வழங்குகின்றன. மேலும் மிகவும் அமைதியான தொகுப்பில் திறமையான செயல்திறனை வழங்குவதற்கு சாஸ்டைனை தள்ளும். சார்லியை நீதிக்கு கொண்டு வருவதற்கான பங்குகள் எமி மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு அப்பாற்பட்டதாக இருந்தாலும் இயற்கையாகவே அனுதாபமுள்ள கதாபாத்திரமான எமியின் மீது நம்மை நிலைநிறுத்துவது அவசியமான உணர்ச்சிகளை சேர்க்கிறது. குறிப்பாக தி குட் நர்ஸ் இன்னும் நடைமுறை பகுதிக்கு நகர்கிறது. ஒரு மரணத்திற்கு பிறகு ஒரு ஜோடி உள்ளூர் போலீஸ்காரர்கள் நோவா எம்மெரிஸ் மற்றும் நாண்டி அசோமுகா
இருவரும் திடமானவர்கள், விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். இருப்பினும் மருத்துவமனையும் அதன் முன்னணி நிர்வாகியும் ஒரு ஸ்டீலி கிம் டிக்கன்ஸ் அவர்களுக்கு வேலை செய்வதற்கு விலைமதிப்பற்ற சிறிய தொகையை வழங்குகிறார்கள். ஆனால் இந்த விசித்திரமான வழக்கை அவர்கள் சுத்தி கொண்டிருக்கையில் எமி தனது நல்ல நண்பரான சார்லியுடன் உண்மையில் என்ன நடக்கிறது என்று யோசிக்க தொடங்குகிறார். மேலும் மூவரும் ஒன்றிணைந்து மர்மத்தையும் கொலைகளையும் அவிழ்க்கும் போது தி குட் நர்ஸ் மேலும் உள்ளே செல்கிறது. போகஸ் முதுகுத்தண்டு கூச்சம் சற்று கற்பனையாக இருந்தால் மோதலில் முடிவடைகிறது. இதில் சாஸ்டைன் இறுதியாக தனது முழு சக்தியையும் வெளிப்படுத்துகிறார் மற்றும் ரெட்மெயின் அசையவில்லை. சார்லி அவர் செய்ததை ஏன் செய்தார் என்பதற்கான காரணங்களை தேடும் எவரும் தி குட் நர்ஸ் இல் அவர்களை காண முடியாது. நெட்ஃபிக்ஸ் அக்டோபரில் படத்தை வெளியிடும் ஒரு மாதத்திற்கு பிறகு ஸ்ட்ரீமர் ஒரு தொடர்புடைய ஆவணப்படத்தை அறிமுகம் செய்யும் கேப்பரின் தி கில்லர் நர்ஸ். இது மேலும் நுண்ணறிவுகளை வழங்கக்கூடும். இது படத்திற்கு எதிரானது அல்ல, இது மிகவும் தைரியமாக இல்லை. இதனையும் ஒரு நேர்த்தியான தொகுப்பில் இணைக்க முயற்சி செய்யுங்கள். ஏனெனில் நிஜ வாழ்க்கையில் அப்படித்தான் இருந்தது. கல்லன் இன்னும் தனது செயல்களை விளக்க முயலவில்லை. இது சில பார்வையாளர்களை குளிர்ச்சியடைய செய்யலாம், ஆனால் அது அவர்களை எலும்பில் குளிர்ச்சியடைய செய்ய வேண்டும்.